வணக்கம், நான் மெய்யான் குளோபலில் இருந்து. இன்று நாம் முருங்கையில் ஊடு பயிர் செய்ய முடியுமா என்பதை பற்றி பார்ப்போம். முருங்கை ஒரு வறட்சி பயிர், ஆகவே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி குறைவாக நீர் பாய்ச்சும் பயிர்களை ஊடு பயிர் செய்யலாம். உளுந்து, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு போன்ற பயிறு வகை பயிர்களுக்கும் குறைந்த பாசனம்தான் வேண்டும். அவைகளையும் பயிரிடலாம். நிலக்கடலைக்கும் பருத்திக்கும் ஆரம்ப கட்ட வளர்ச்சி வேகம் குறைவு. ஆரம்பத்தில் குறைவான பாசனமே போதும். தக்காளி, மிளகாய், கத்திரி பயிர்களுக்குள் செடி முருங்கையை நட்டு அளவோடு நீர் பாய்ச்சலாம். வெண்டைக்கும் ஆரம்பகட்ட வளர்ச்சி அதிகம், ஆனாலும் பயிரிடலாம், கெடுதல் இல்லை. மக்காச்சோளம், சூரியகாந்தி பயிர்கள் விதைத்ததும் வேகமாக வளர்பவை. இவைகள் ஊடு பயிராக பயிரிட வேண்டாம். தென்னங்கன்றுகள் காய்க்கும் வரையிலும் மா, சப்போட்டா, நெல்லி, கொய்யா போன்ற பல தோட்டங்களிலும் ஆரம்ப காலத்தில் லாபகரமான ஊடு பயிர்களாக செடி முருங்கையுடன் வளர்க்கலாம். சரி, நீர்ப்பாசனம் எப்படி? சதுர பாத்தி, செவ்வக பாத்தி கட்டி அதன் விளிம்போரம் லேசாக பள்ளம் பறித்து அதற்குள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பாய்ச்சுபவர்களுக்கே செடி பூக்கிறது, காய்க்கிறது. அதிக பாசனம், அதிக ஈரம் ஆபத்து. களையெடுப்பு பற்றி, விதைத்த 2 மாதங்கள் வரை வாரம் ஒரு முறையும், 3 அடி உயரம் வளர்ந்த பின்பு மாதம் ஒரு முறையும் செடியை சுற்றி களையெடுக்க வேண்டும். ஆகவே அடுத்த வீடியோவில் முருங்கையின் மதிப்பு கூட்டல் மற்றும் ஒவ்வொரு பகுதியின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம்.